ஆன்ம வளர்ச்சியில் இரண்டாம் பகுதி. தியானம் 34. ஆறுதல் மொழிகள். அமைதியாக இருந்து உள்ளத்தில் நிறுத்துவோம். இயேசு பேசுகிறார். குழந்தாய், எனக்காக நீ தொடங்கியிருக்கும் பலதரப்பட்ட வேலைகளால் நீ கலக்கமடைய விட்டு விடாதே. எவ்வித உழைப்போ வேதனையோ தபசோ ஜபமோ உன்னை தளர்வுற செய்யலாகாது, உன்னை விசனத்துக்கு உள்ளாக்க கூடாது. நீ எனக்காக செய்வது நீ நினைக்கக்கூடியதற்கு மேலாக உனக்கு உதவி செய்யும். உனது இவ்வுலக சங்கடங்களும் சோதனைகளும் விரைவாக மறைந்து கொண்டிருக்கின்றன. பூமியில் மிக நீண்ட வாழ்வும் குறுகியதே. நித்தியம் மாத்திரமே முடியாதது. உனது சங்கடங்களையும் உபத்திரவங்களையும் வேதனைகளையும் பொறுமையுடன் சகித்துக்கொள். உனக்கு நன்மையென நான் அறியும் நேரத்தில் உன்னை நான் விடுவிப்பேன். பூமியில் நீ என்னென்ன சகிக்க வேண்டி இருந்தாலும் மோட்ச ராஜ்யத்தில் நீ சேரும் பொழுது இவ்வுலக வேதனைகள் வரவிருக்கும் மாட்சியுடன் ஒப்பிடத்தக்கது அல்ல என்று என் அப்போஸ்தலன் சின்னப்பர் சொன்னது எவ்வளவு உண்மை என நீ காண்பாய். உன்னை என் கரங்களில் வைத்துவிடு. உனது மானிட தேவைகளையும் மனிதரது ஆறுதல்களையும் உன்னால் இயன்ற அளவு ஒதுக்கி வைக்க முயன்று வா. உனது சந்தோஷங்களையும் துயரங்களையும் என்னிடம் கொண்டு வா. என்னை உன் சிறந்த நண்பனாகவும் உற்ற தோழனாகவும் வைத்துக்கொள். என்னுடன் சேர்ந்து உனது வேலைகளை செய்வாயானால் உனது சங்கடங்களை அனுபவிப்பாயானால் அவை உனக்கு அத்தனை கடினமாய் இராது. யோசிப்போம். நம் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய நான் அனுமதிப்பேனானால் வாழ்வின் அனுதின சங்கடங்களும் உபத்திரவங்களும் அத்தனை பெரும் பாரசுமையாக தோன்றா. எனவே எனது பார்வையை அவர் மேல் அதிகமாக நிலைநிறுத்துவேன். எனது துன்பங்களை அதிகமாக நோக்க மாட்டேன். எதை தவிர்க்க வேண்டும், எதை அனுபவித்தாக வேண்டும் என அவர் எனக்கு கற்பிப்பார். எனக்காக அவர் எத்தனை வேதனைப்பட்டிருக்கிறார் என அவர் காண்பிப்பார். உலக வாழ்வின் குறுகிய தன்மைகளையும் மோட்ச பாக்கியத்தின் மகத்துவத்தையும் அவர் எனக்கு நினைவூட்டுவார். அவர் எனக்கு உற்சாகமூட்டுவார். நான் துயரத்துடன் இருக்கையில், மன தளர்வுடன் இருக்கையில் என்னை மகிழ்ச்சி விப்பார். என் அனதின வேலைகளை நான் கிறிஸ்துநாதருடன் சேர்ந்து செய்யாவிடில் நாளடைவில் நான் அவரை விட்டு பிரிந்துவிட நேரிடும்.